ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் யூஸ்லெஸ் ஃபெலோ. ஸோ நான் வந்து உங்களுக்கு பிரசாந்த். ஸோ நம்ம இன்றைக்கி வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு சமூக வலைதளம் பக்கம் போனாலும் ஒரே இந்த கார்ட்டூன் ஃபோட்டோவை வந்து எல்லாருமே மேக் பண்ணி போட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த ஃபோட்டோவை வந்து நம்ம எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஏண்டா இப்போ தான் நிறைய பேர் அந்த ஃபோட்டோவை மேக் பண்ணி போட்டுட்ருக்காங்களே, அப்புறம் ஏன் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸோ நானும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து மேக் பண்ணி போட்டிருக்கேன். அப்போ போட்ட பிறகு நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டாங்க, ஸோ ப்ரோ இந்த ஃபோட்டோ வந்து எப்படி மேக் பண்ணுறது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஸோ நம்மளுக்கு தான் அந்த விஷயம் தெரியுமே, நம்ம அதையும் ஒரு வீடியோ பண்ணி போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் பிளேஸ் மற்றும் மோட்டோ பிளாகிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், பைக் ரைட்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து தொடர்ந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து புதுசாக பார்த்திங்கன்னா இது மாதிரியான ட்ரெண்டிங் டாப்பிக்லாம் வந்து தொடர்ந்து வந்துட்ருக்கோம். ஏன் நான் வந்து ஒர்க்குக்கு வந்து போயிட்டுருக்கேன். ஸோ பார்ட் டைமாக தான் வந்து நான் வந்து யூடியூப் பண்ணுறேன். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் ஸோ டைமுக்கு என்னால் கரெக்டாக அந்த ட்ரெண்டிங் வீடியோஸ் கொடுக்க முடியலைன்னா கூட, பட் ஆனால் ட்ரெண்டிங் வீடியோஸ் வந்து ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம அந்த ஒரு பிக்சரை உருவாக்கிறதுக்கு ரெண்டு ஆப்பில் நம்ம கொஞ்சம் வந்து ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ என்னென்ன ஆப்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஆப் வந்து டூன் ஆப்பு, அதுக்கப்புறம் வந்து பிக்ஸார்ட் ஆப். ஸோ இந்த ரெண்டு ஆப்பில் வந்து நம்ம ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அந்த ஃபோட்டோஸ் வந்து நம்ம பக்காவாக வரும். ஃபஸ்ட்டு வந்து டூன் ஆப்பில் நம்ம எப்படி வந்து அந்த கார்ட்டூன் நம்ம ஃபேஸை மட்டும் அந்த டூன் ஆப்லேருந்து எடுத்துகிட்டா போதும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்துகிட்டு வந்து பிக்ஸார்ட்டில் போட்டு நம்ம சூப்பராக அந்த இமேஜை வந்து உருவாக்கிடலாம். ஸோ இதை வந்து நம்ம ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு தெரியும் அது வந்து எப்படி போடணும்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துடலாம். அந்த டூன் ஆப்பை வந்து இப்போ வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிக்கிட்டு இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கேலரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அந்த கேலரியில் ஓப்பன் பண்ணவுடனே உங்கள் ஃபோனில் இருக்க ஃபோட்டோஸ்லாம் லைனாக வந்துடும். ஸோ அதில் அந்த இடத்துல உங்கள் ஃபோட்டோஸ் இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இதிலேருந்து தான் வந்து ஃபோட்டோ செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து இந்த ஃபோட்டோ வந்து செல்ஃபி ஃபோட்டோ தான். ஸோ இது வந்து இந்த ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து இந்த ஃபோட்டோ வந்து இதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இது மாதிரியான ஃபோட்டோஸை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் ஓகேன்ற ஆப்ஷன் இருக்குது, ஓகே கொடுத்துட்றேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து நெட்டு வந்து தேவைப்படுது. இப்போ இந்த கீழே வயலட் கலரில் ரன் ஆகுது பார்த்திங்களா, இது வந்து ஃபுல்லாக ரன் ஆன ஒன்று தான். இதை பாருங்கள், இப்போ வந்து ஃபோட்டோஸ் வந்து நம்மளுக்கு அழகாக வந்துடுச்சு. ஸோ அந்த கார்ட்டூன் ஃபோட்டோஸு இப்போ வந்து கொஞ்சம் பேக் போனோம் அப்படின்னா இது மாதிரி ஆப் உள்ள வந்தாலும் ஆட்லாம் வரதான் செய்யும். ஸோ இதுக்கு கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த ஆப்பில். ஸோ நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு இதெல்லாம் வந்து தேவைப்படல. நான் எப்படி அந்த ஃபோட்டோஸ் வந்ததோ ஸோ அந்த ஃபோட்டோவை அப்படியே வந்து எடுத்துக்கிட்டேன். இங்கே மேலே ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அப்ளை அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கீழே வந்து பார்த்திங்கன்னா சேவ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த சேவ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஃபோட்டோஸ் வந்து கேலரியில் வந்து சேவ் ஆகிட்டுருக்கோம். இப்போ நம்ம அப்படியே வந்து வெளியே போயிடுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேலரியில் போய் செக் பண்ணலாம். செக் பண்ணால் இங்கே வந்து சேவ் ஆகிடுச்சு ஃபோட்டோஸு. இந்த ஃபோட்டோ வந்து இப்போ வந்து சேவ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அப்படியே வந்து பேக் வந்துடலாம். பேக் வந்துட்டு பிக்ஸார்ட் ஆப் உள்ள வந்து போகலாம். பிக்ஸார்ட் ஆப் வந்து ஓப்பன் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பார்த்திங்களா, அந்த ப்ளஸ் சிம்பிளை வந்து கொடுங்க. கொடுத்தவுடனே இங்கே மேலே வந்து ஃபோட்டோஸ்னு வரும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆல் ஃபோட்டோஸ்ன்னு இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் ஆல் ஃபோட்டோஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த ஃபோட்டோ ரெடி பண்ணுறதுக்காக நான் ஆல்ரெடி வந்து பேக்ரவுண்ட்லாம் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோஸை ரெடி பண்ணுறதுக்கான பேக்ரவுண்டு இமேஜ் லிங்க் வந்து நான் வந்து கீழே கொடுக்குறேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த மாதிரியான இந்த பாருங்கள் இப்போ காட்டுறேன் பாருங்கள், நீங்கள் கிளிக் பண்ணி இது மாதிரியான பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு இமேஜ் ஒன்று டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு இமேஜ் ஒன்று வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு இமேஜ் வந்து நம்மளுக்கு வந்து தேவை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பேக்ரவுண்டு இமேஜை வந்து நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஆட் ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷன் வந்து இங்கே கீழே இருக்கும், அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா. ஸோ எந்த இமேஜை
நம்ம இந்த இடத்துக்கு கொண்டு வரணும். ஆட் ஃபோட்டோஸ் கொடுத்து இந்த இமேஜை இங்கே கொண்டு வந்துங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே கட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உள்ளே போனோடனே ஸோ இது மாதிரி வந்துடும். இப்போ நம்ம இந்த ஃபோட்டோவை வந்து அழகாக கட் பண்ணி எடுக்கணும். அதுக்கு வந்து நம்ம இது மாதிரியான ஃபுல்லாக இந்த கலர் வந்து கொடுத்துட்டோம்னா இது வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து கட்டாகி வந்துடும். பாருங்கள் இப்போ வந்து ரைட் ஹேண்ட் சைடில் மேலே ஏறாமல் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நம்ம வந்து சூப்பராகவே கலர் கட்டாகி வந்துடுச்சு. ஸோ அந்த ஒரு கார்ட்டூன் பொம்மை வந்து சூப்பராகவே கட்டாகிடுச்சு. இப்போ நம்ம வந்து சேவ்ன்ற ஆப்ஷன் கொடுத்துடலாம். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அழகாக வந்துடுச்சு பாருங்கள். இப்போ வந்து இந்த கார்ட்டூன் உடம்பு இருக்குது பார்த்திங்களா. ஸோ இப்போ வந்து இந்த கார்ட்டூன் பொம்மையை இங்கே எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக சென்டராக வச்சுருவோம். வச்சுட்டு இங்கே மேலே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டிக்கு ஒரு ரைட் ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்ப ஆட் ஃபோட்டோ அப்படின்ற அந்த ஆப்ஷனை கொடுத்துங்க. கீழே இருக்கும், கீழே லைன் நீங்கள் லைட்டாக ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ஆடுன்ற ஃபோட்டோ வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ அது கொடுத்த பிறகு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்க பார்த்திங்களா அந்த டூன் ஆப்லேருந்து. ஸோ அந்த ஃபோட்டோ வந்து இப்போ நீங்கள் ஓப்பன் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஆட் ஃபோட்டோன் இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா இது வந்து இங்கே ஸ்க்ரீனுக்கு வந்துடும். இப்போ இந்த இதை வந்து நம்ம வந்து கட் பண்ணணும். ஸோ அதை கட் அவுட் ஆப்ஷன் கொடுத்துட்டு திரும்பவும் வந்து கலர் பண்ண வேண்டியதான். இப்போ வந்து நீங்கள் சும்மா ஃபேஸுக்கு மட்டும் ஃபேஸ் இருக்க இடத்துல மட்டும் கலர் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நம்மளுக்கு வந்து ஃபேஸ் தான் வந்து தேவை, ஸோ உடம்பெலாம் வந்து தேவையில்லை. ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா அழகாக ஃபேஸ் மட்டும் லைட்டாக கலர் பண்ணிட்டேன். கலர் பண்ணிவிட்டு மேலே ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க அந்த ஆரோ மார்க்கை டச் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கரெக்டாக வந்து கட் ஆகிடுச்சு. இப்போது இந்த இடத்துல ஜூம் பண்ணி காட்டுற மாதிரிங்க. ஸோ இந்த இடத்துல வந்து லைட்டாக கொஞ்சம் கலர் வந்து வெளியே வந்திருக்கு, அதை வந்து இங்கே கீழே எரேஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், நம்ம அதை டச் பண்ணி லைட்டாக அந்த வெளியே கலர் வந்திருக்கு பார்த்திங்கன்னா அதை மட்டும் எரேஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே கண்ணுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டாக இருக்குது பார்த்திங்களா. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம இதே கலர் கொடுத்தா தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும். அதனால் இங்கே வந்து இந்த ப்ரெஷ்ஷை டச் பண்ணி நான் இங்கே வந்து கலரை கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே கட் ஆகிடுச்சு. இப்போ வந்து மேலே சேவ்ன்ற ஆப்ஷன் இருக்கும் ரைட் ஹேண்ட் சைடில், அந்த சேவ்ன்ற ஆப்ஷனை கொடுத்துட்டோன்னா நம்மளுக்கு அழகாக ஃபேஸ் மட்டும் இங்கே கட் ஆகி வந்துடும். நம்ம வந்து எந்த அளவுக்கு இந்த ஏரோ மார்க்கை டச் பண்ண இங்கே இருக்குது பார்த்திங்கன்னா இந்த ஏரோ மார்க் டச் பண்ணோன்னா ஸோ ஜூம் அவுட்டு ஜூம் இன் வந்து போகும். அதுக்கப்புறம் இங்கே அப்படியே மேலே பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஏரோ மார்க்கும், இதை டச் பண்ணோன்னா நம்ம எப்படி வேணுமோ ஸோ அப்படி வந்து நம்ம ஃபேஸை வந்து நம்மளால் ரொட்டேட் பண்ணிக்க முடியும். எனக்கு வந்து இப்போ இந்த உடம்புக்கு ஏற்ற மாதிரியான ஹெட்டை வந்து நம்ம செட் பண்ணணும். ஓகேங்களா, எஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு அளவுக்கு ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸ் கலரும் இந்த லைட்டாக உடம்பு கலரும் லைட்டாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு கரெக்டாக மேட்ச் ஆகாத மாதிரி இருக்குது. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸோ இப்போ இது வந்து ஓகே, இதை வந்து ஓகே கொடுத்துட்டு இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், நம்ம அதை வந்து டச் பண்ணுவோம். டச் பண்ணிவிட்டு இங்கே கீழே நம்மளுக்கு எந்த கலர் வந்து ஓரளவுக்கு மேட்ச் ஆகுதோ ஸோ அதை வந்து நம்ம வச்சுக்க வேண்டியதான். இப்போ வந்து நான் இதை வந்து டச் பண்ணுறேன். டச் பண்ணிவிட்டு எனக்கு இந்த கலர் ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது. அதனால் நான் இங்கே வந்து ஸோ செலக்ட் ஆப்ஷன் அப்படின்றது வந்து கொடுத்துட்றேன். ஸோ இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தேன், அதனால் மேலெலாம் அந்த ஒரு இது இருக்குது, அந்த பார்ட்லாம் வேணான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இங்கே டூலுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கிராப்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து கிராப் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக அந்த கார்ட்டூன் ஃபோட்டோஸ் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்படி தான் வந்து அந்த ஃபோட்டோஸ் வந்து ரெடி பண்ணோம். இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் கலர்லாம் வந்து வேறு வேறு கலர் கூட வரும், உங்களுக்கு எப்படி தேவையோ நீங்கள் அப்படி வந்து செலெக்ஷன் பண்ணி நீங்கள் உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு வந்து என்னால் எந்த அளவுக்கு கிளியராக உங்களுக்கு புரிய வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு கிளியராக வந்து ஸோ நான் இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணி காட்டியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் வந்து இந்த ஆப்பை வந்து நம்ம யூஸ் பண்ணணும், இப்படி தான் வந்து அந்த கார்ட்டூன் பொம்மையை வந்து நம்ம சூப்பராக உருவாக்கணும். ஸோ ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குல்ல,
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.